ஜெயமோகன் அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த இடத்துல. ஏன்னா வந்து எதுக்காக தேங்க் பண்ணணும்னா, நான் முதல்ல வந்து 2017-16 வந்து இந்த கைதிகள் கதை படித்தேன். படிச்சுட்டு இந்த கதை நல்லா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சுப்பிரமணிய சிவா மூலமாக கேட்டேன். அப்போ ஓகே அப்படின்னாரு, எடுத்துக்குங்கன்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன், மறந்துட்டேன், வேற ஏதாவது கதை பண்ணலாம், அஜ்நபி பண்ண முடியாதுன்னும் போது எனக்கு இந்த கதை தோணுச்சு. இதை பண்ணிடலான்ட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு சிவாகிட்ட சொன்னேன், சிவா நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் ஜெயமோகன்ட்ட கொஞ்சம் பேசிடுங்க என்ன. அவர் பேசிட்டு, வெற்றி கதையை யாருக்கோ கொடுத்துட்டாராம், அசிஸ்டன்ட் டைரக்டரா சும்மா கொடுத்துட்டாரு போல் இருக்கு, நான் வேணா கேட்டு பார்க்குறேன் அப்படின்னா நான் சொன்னேன், இல்லை சிவா கேட்காதீங்க, எப்படி இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தர் கொடுத்த கதையை எதுக்கு நம்ம கேட்கணும், இல்லை நான் கேட்குறேன்னு அவர் கேட்டார். அப்புறம் ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரொடியூசர் கமிட் ஆகி அவங்க அந்த ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒர்க் பண்ணிட்டேன் இந்த கதையில், அதை விடுறதுக்கு மனசு வரல. அப்புறம் நான் அவருக்கு ஜெயமோகன் சென்னைக்கு வந்தப்போ ஒரு தடவை மீட் பண்ணேன். மீட் பண்ணிவிட்டு சொன்னேன், இந்த மாதிரி அந்த இன்ஸ்பிரேஷன் இப்படி ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, இதில் ஏதாவதுன்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இதே பேஸில் நான் வந்து 90s ஒரு கதை எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. ஓ அப்படியே அதை கொடுங்க, இருங்க தரானு உடனே கொடுத்தாரு. படித்தேன், இதை வச்சுக்கிறேன் நான், இதை 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 பேஸ் பண்ணி நான் பண்ணிடுறேன் அப்படின்னா ஓகேன்னாரு. எந்த ஏரியாவில் கேட்டாலும் அவர்கிட்ட ஒரு ஆல்ரெடி ஒரு கதை இருக்கும் அவர்கிட்ட, அவ்வளோ எழுதியிருக்காரு அவர். அதனால் அண்ட் ராஜா சார், நான் அவர் இருக்கும்போது, அவர் மேடையில் இருக்கும்போது சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் பக்கத்தில் இருந்து பார்க்குறது இருக்கு இல்லையா, அவரோட ப்ராக்சிமிட்டி, அந்த அந்த ப்ராக்சிமிட்டியில் த கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட், டெடிக்கேஷன். அவர் எங்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் வந்த உடனே என்னை நீங்கள் அனுப்பிடணும், ஏன்னா எனக்கு RR ஒர்க் இருக்குது, நம்ம படத்து ஒர்க் தான், நான் அதுக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னாரு. சரி சார், நீங்கள் வந்துட்டு போயிடுங்க. இப்பவும் போய் அவர் ஒர்க் பண்ண தான் போயிருக்காரு. ஸோ இந்த இவ்வளவு டெடிக்கேட்டடாக கமிட்டடாக. அண்டு ராஜா சார்ட்ட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் மியூசிக் தெரியும்னு நினச்சி தான் பண்ணுவார். அந்த அவர் நோட்ஸ் எழுதுவார். நம்ம வந்து சாதாரணமாக ஹலோ ஹவ் ஆர் யூன்னு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி அவர் மியூசிக் எழுதிக்கிட்டே இருப்பார். இதை பார்த்தீங்களா, இந்த நோட்ஸ் இப்படி எழுதியிருக்கேன், நம்ம அப்படியே சரி சரி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இதுக்கு இது அர்த்தம், இதுக்கு இது அர்த்தம், இதுக்கு அர்த்தம், ஒன்றுமே புரியாது, ஆனாலும் அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஐ எம் ரியலி என்ஜாயிங் திஸ். ஏன்னா பாலமந்திர சாரோட நான் ஒர்க் பண்ணும்போது போவோம், அவரை தூரத்துலேருந்து பார்ப்போம், சாருக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போகும்போது அவங்க வாசிக்கிறது கேட்கும், அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அந்த அளவில் இருந்து இப்போ பக்கத்தில் பார்த்து நம்ம எடுத்த விஷுவல்ஸுக்கு அவரோட மியூசிக், அந்த அந்த விஷுவல்ஸ் அவர் எப்படி உள்வாங்கிறார், அது வந்து மியூசிக்காக அந்த எமோஷன்ஸ் எப்படி கன்வே பண்ணுறாருன்னு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேராக சொல்லிட்டேன் இங்கே மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே, பட் அது ஒரு ஒரு டீமாக அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, பிகாஸ் ஐ எம் அவங்கள கேட்டால் தெரியும், ஐ எம் நோன் ஃபார் மை லூசிங் மை டெம்பர், லைக் ரொம்ப கோவம் வரும், கத்துவேன், கண்ணாபின்னான்னு கத்துவேன். ஐ எம் வென் ஐம் ஒர்க்கிங் சும்மாவே அப்படி தான் ஒர்க்கிங்னு இல்லை, ஐ எம் வெரி அப்யூசிவ், வெரி அக்ரெசிவ். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக, ஏன்னா நான் இது இந்த இடத்துல நான் சொல்லணும், நான் நிறைய பேர் மேலே அடிக்கடி கோவப்படுவேன். அது கோவப்படுறதுல ரொம்ப முக்கியமான ரீசன் என்னென்னா, அது என்னுடைய ஒரு இயலாமை தான், அது உங்கள் மிஸ்டேக் கிடையாது, என்னுடைய இயலாமை, என்னால் முடியல, எனக்கு ஒன்று வரலை, ஒன்று தெரியலை, எப்படி அதை ஒரு ஒரு சிக்கல்லேருந்து கடக்கிறதுன்னு தெரியலன்னும் போது வர்ற கோபம், அது மற்றவங்க மேலே அதை காட்டுறது. ஈஸியான வென்ட் எங்கே இருக்குன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான், யார் என்ன பண்ணாலும் அங்கே தான் திரும்புவோம். அதனால் வந்து நன்றியோடு சேர்த்து மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் நான் எல்லாருக்கிட்டையும். ஆக்சுவலாக வந்து நான் வந்து இந்த படம் வந்து 4 கோடி ரூபாயில் எடுக்கிறேன்னு ஆரம்பித்தேன். அந்த முதல் ஷெட்யூல் நாங்கள் முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது அந்த 4 கோடி ரூபாய்க்கு மேலே ஆச்சு. ஒரு 12 நாள் ஷூட்டிங்கில் 4.5 கோடி ரூபாய் ஆயிடுச்சு வந்து இறங்கும் போது. மற்ற ப்ரொடியூசராக இருந்தால் நான் போயிட்டு, சார் இந்த படம் இது இந்த பட்ஜெட்டில் முடிக்க முடியாது சார், வேறு ஏதாவது நான் கதை பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இந்த ப்ரொடியூசர் ஒரு சீக்வன்ஸ், நான் முதல்ல அவர் கதை சொல்லும்போது ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று இருக்குது சார்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ்லாம் இருந்தாலும் நான் அதை விட்டுட்டேன். மணியும் வந்து எல்லாம் அந்த ஏரியா உள்ளே போகாமல் விட்டுருலான்டான்னு அவனும் சொல்லியிருந்தான். நான் அதனால் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் அவர் வந்து இன்ஜி சார் அந்த ட்ரெயின் சொன்னீங்களே அதை எடுக்கலையே, ட்ரெயின் சொன்னீங்களே எடுக்கலையே. ஜாக்சனை சொன்னால் அவர் ஒரு பெரிய பில்லு கொடுத்தாரு, அது ஒரு ஒரு 2.5 கோடி ரூபாய் அந்த ட்ரெயின் செட்டாக எரெக்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே ஆகும். எல்லாம் பேசி கீசி எல்லாம் முடிக்கும்போது நான் முதல்ல இந்த படத்துக்கு பட்ஜெட்டுன்னு சொன்ன மாதிரி 2 மடங்கு ஆயிடுச்சு அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் முடிக்கிறதுக்கு மட்டும். ஸோ அதை வந்து
இந்த படம் வந்து ஒரு பெரிய ஸ்கேல்ல இருக்கு, இன்கேஸ் இந்த படம் வந்து மெயின்ஸ்ட்ரீம்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபில்மா இருக்கு, ஒரு ஒரு பெரிய பொருட்செலவுல இருக்குன்னா, அது வந்து இந்த படத்து மேல ப்ரொடியூசருக்கு இருந்த நம்பிக்கையும் அவருக்கு ஒரு விஷன் இருந்திருக்கு இந்த படத்து மேல, அதுதான் காரணமே தவிர மற்ற எங்களோட இது ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து வி வேர் ஜஸ்ட் ஒர்க்கிங், அவ்வளோதான். எங்களுக்கு தோன்றதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம், பட் அதை இன்வெஷன் பண்ணது அவர் தான் சொல்லணும். இங்கே சூரி வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்தனாச்சுன்னா அசுரனுக்கு அப்புறம் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அ சிம்பிள் ஃபிலிம், ஸ்மால் ஃபிலிம், ஒரு ஈஸியான படம் எடுக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அந்த ஈஸியான படம் வந்து சூரி மாதிரி ஒரு ஆள் இருந்தால் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்காது, சிம்பிளாக இருக்கும், நம்ம குவாலிட்டாக ஒரு படம் பண்ணிவிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அதனால தான் நான் சூரியை கூப்பிட்டு நம்ம படம் பண்ணலாங்க. பட் அது அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி 2 வருஷமாக வந்து எந்த ஒர்க்கும் பண்ணாமல் எங்கள் கூடவே ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு ஒரு டீமில் இருக்கிற ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரு. அண்டு வேலை செய்கிறது வந்து சாதாரண கஷ்டம் கிடையாது. எனக்கு சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுடைய கஷ்டங்கள் புரியாது. டக்குன்னு என்ன பண்ணுவேன், ஆ சூரி அங்கேருந்து ஆ இங்கேயானா இல்லை இன்னும் கொஞ்சம் பின்னாடி, ஆ இன்னும் கொஞ்சம் பின்னாடி, ஆ இன்னும் ஆ ஓகே, ஆ அங்கேருந்து அப்படியே ஓடி வந்துடுங்க அப்படின்னா அது ஒரு 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 1 கிலோமீட்டர் இருக்கும். அது ஒரே ஷாட்டுங்க, கேமரா வச்சுட்டு நம்ம உட்காந்துருப்போம். அவர் அங்கேருந்து ஓடி வந்து நின்று எல்லாம் பேசி முடிச்சிட்டோன்னே ஓகே சூரி, அந்த ஓடி வரும்போது நடுவில் ஒரு சின்ன ஆ ஓகேண்ணா, ஒரு 8 டேக் 10 டேக்னாலும் நமக்கு அந்த நேரம் தெரியல. அப்புறம் ஓடி வந்து அப்புறம் நொண்டி நொண்டி வராரு எல்லாம் முடியல. அந்த ஷூல அந்த ஆணி ஒன்று குத்திட்டே இருக்குண்ண, எதுவுமே சொல்லாம இவ்வளவு கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு ஃபிசிக்கலாக மென்டலாக இருக்கிறத விட ஃபிசிக்கலாக பெரிய ரொம்ப ரொம்ப சேலஞ்சு சூரிக்கு இந்த படம். அதை பொறுத்து தாங்கி சூரி மாதிரியான சூரி கொடுத்த கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் மாதிரியான ஒரு டெடிக்கேஷன் கொடுக்கலன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு நம்ம நம்ம கண்ணில் பார்க்கும்போதே இவங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கன்ற உணர்வு வந்து கொடுத்துருக்க முடியாது. அவ்வளவு டெடிக்கேஷன் கமிட்மெண்ட் கஷ்டம். சேது சொன்ன மாதிரி சேது வந்து நான் உண்மையிலே நான் நம்பினேன், நான் சொன்னப்போ உண்மையிலே நம்பினேன். ஒரு 8 நாள் தான் சேது நீங்கள் வாங்க, முதல்ல வந்து பாரத ராஜா சார் தான் அந்த ரோல் பண்ணுறதா இருந்தது. அப்போ மலை மேலே ஏறி போனேன், போனப்போ கீழே வந்தவுடனே நேராக பாரத ராஜா சாரை போய் பார்த்தேன், லொக்கேஷன் பார்க்க போனது வந்து சார் கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஏறி வந்து பண்ண முடியாது சார், வேண்டாம் சார். அவர் ரொம்ப கோவப்பட்டார், ஏன்னா நீ என்னை முடியெல்லாம் வெட்டி விட்ட நீ வந்து இப்போ வேணான்றா, இல்லை சார் ப்ளீஸ் சார் நான் கெஞ்சி கேட்குறேன் நீங்கள் இந்த படத்துக்கு வேணாம் சார் அப்படின்னேன். சரி போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ரோலுக்கு ஒரே ஆப்ஷன் தான் வந்தது, நான் கால் பண்ணேன், அமீரும் நானும் பேசினோம், தென் ஐ கால் சேது, சேது இந்த மாதிரி ஒரு ரோலு என்ன சார், சேதுக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, ஃபோனில் பேசினாலே ஒரு 2 நிமிஷம் கேட்டு சார் சூப்பராக சார் நான் பண்ணுறேன் சார், சார் இல்லை சார் இது செட் ஆகாது சார், அவ்வளோ கிளியராக இருக்கும் அவரோட பேசுறது. இந்த மாதிரி ஒரு ரோலு வாத்தியார்னு ஒரு கேரக்டர் இதுதான் அதனுடைய ஸ்கெட்சுன்னு. 8 நாள் சார், 8 நாளில் வரும் சேதுன்னு, சூப்பர் சார் நான் பண்ணுறேன் சார், எப்போ சார் வரணும், இந்த இந்த டைமில் ஒரு ஒரு இது கேட்டேன், நான் வரேன் சார் அப்படின்னு வந்துட்டார். வந்தால் நாங்கள் கீழேருந்து மேலே ஏறி மேலே கேமரா வச்சுட்டு வந்து நின்று எடுத்து, ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த டெரெயினில் எப்படி படம் எடுக்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு 10 நாள் அதான் நடந்துச்சு, அந்த அந்த டெரெயினில் எப்படி படம் எடுக்கணும்னு தெரியல, அதை எடுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கே 15 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது எனக்கும் ஆடிஷன் தான், அந்த அந்த நாள் வந்து எனக்குமே அது ஆடிஷன் மாதிரி தான் இருந்தது, என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் அந்த போலவில் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுது, இந்த படம் பூரா பனி இருக்கும் போல் இருக்குது, ஏன்னா எங்கள் கேமரா வச்சாலும் பனி வந்துக்கிட்டே இருந்தது கேமராவுக்கு, அது ஒன்று மட்டும் கற்றுக்கிட்டு வந்தோம் அங்கேருந்து, ஓ பனி இருக்குது பனியை வச்சு எடுக்கலாம் அப்படின்றது. அண்ட் சேதுவோட ஒர்க் பண்ணும்போது இந்த கேரக்டர் வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டே இருந்தது, வளர்ந்துட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 65 நாள் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம் சேதுவோட, 8 நாள் ஆரம்பித்து 65 நாள் எடுத்திருக்கோம். அண்ட் அந்த ரோலை கேரி பண்ணிக்கிட்ட விதம், இப்போ நாங்கள் எல்லாமே வந்து அவரை வாதியார்னு தான் சொல்லிகிட்ருக்கோம், அந்த மாதிரி தான் இருக்க அந்த கேரக்டர்னுடைய ப்ரெசன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும், அவருடைய ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்தாலும் படம் முழுக்க அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். செகண்ட் பார்ட் முழுக்க அவர் தான் இருக்கார், அவருடைய அந்த கேரக்டர் பேசுகிற பொலிட்டிக்கல் தாட்ஸ், ராஜீவ் சார் சொன்ன மாதிரியான சில ஐடியாலஜிஸ் நம்ம முன்வைக்கணும்னு நினைக்கிறது, குவெஸ்டின் பண்ணுறது,
ஸ்டேட்டஸ் கோவ க்வெஸ்சன் பண்ணுறதும் இருக்கிற ப்ராக்டிசஸை ஏன் இது இப்படியே இருக்குது அல்லது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற சில கேள்விகளை முன்வைக்கிறதுக்கு சேது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்ததால் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடிஞ்சுது. சில சீனெல்லாம் வந்து ஒரு 2 hours எடுத்தோம், அது ஒரு 25 pages சீன். அது அவர் சேது உட்கார வச்சு கொடுத்துட்டோம், அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காரு, ஷூட் பண்ணிகிட்டே இருக்கோம், முடிஞ்சு. இன்னொரு நாள் ஏன்னா அவர் அவசரமாக அடுத்த நாள் வேறு பாம்பே ஷூட்டிங் தான் போயிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் மற்றவங்களெல்லாம் வச்சு எடுத்தோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஒரு இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்துட்டு ஓகே இவர் கேரி பண்ணிக்குவாருன்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம், அந்த ஏரியா விட்டுடலாம், மற்றதை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் தென் ஒரு கூட இருக்க எல்லாரையும், அது சின்ன ஆர்டிஸ்டாக இருக்கலாம், கூட மற்ற டெக்னீஷியனாக இருக்கலாம், எல்லாரையும் அரவணைச்சி ஒன்றா எடுத்துகிட்டு போய் அந்த அவர் வந்து அந்த யூனிட்டை வந்து நல்லா வச்சுக்கிறது, நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறது, தட்ஸ் அ வெரி நைஸ் திங். அவர் பொண்ணோட வந்திருந்தார், 15 days அவங்க டாக்டர் அங்கே இருந்தாங்க, டெய்லி ஸ்பாட்டு கூப்பிட்டு வந்துடுவார். இட் இஸ் ஒரு 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 நல்ல ஒரு 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 இன்னைக்கு இருக்கிற யங் ஆக்டர்ஸ் அவரோட ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒரு நல்ல ரோல் மாடல் மாதிரி இருக்கிற ஒரு ஒரு பர்சன் சேது. அண்ட் கம்ஃபர்ட்ஸுக்கு பழகி, இப்போது டெக்னீஷியன்ஸ் பரவாயில்ல, இப்போ எங்களுக்கு பரவாயில்ல, பட் கம்ஃபர்ட்ஸுக்கு பழகின நடிகர்களுக்கு விடுதலை மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா வேனிட்டி வேன் கிடையாது, சரியான டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது, உட்காந்து சாப்பிட்றதுக்கு வசதி இருக்காது, திடீர்னு குளிரும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். இதில் வந்து இதுக்குள்ளே காலையில் 8 o'clock கூப்பிட்டு போயிட்டு நைட்டு 11 o'clock அனுப்புவோம், திரும்ப அடுத்த நாள் காலையில் 8 o'clock வரணும். இப்போ இவ்வளவு சேலஞ்சஸையும் எந்த ஒரு அதாவது என்ன சொல்கிறது, இது வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம்னு ஏற்றுக்கிற பக்குவம் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். அந்த பக்குவம் வந்து இந்த படம் பண்ணும்போது சேர்த்துக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அது இருந்ததும் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான், அவரை ஒரு 65 days கூப்பிட்டா கூட வந்து நடிச்சு கொடுப்பாரு. கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்திருக்க முடியாது. அண்ட் கௌதம் இந்த படத்தில் வந்ததும் வந்து இந்த ரோல் ஒரு 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 காப் ரோலு, இந்த ரோல் இப்படி ஒருத்தர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, கூப்பிட்டு கேட்டேன், இமீடியட்டாக ஒத்துக்கிட்டாரு. பட் கௌதம் ஒத்துக்கிட்டது எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் இல்லை. சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் பண்ணணும், யார் பண்ணலாம் யார் பண்ணலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் பேசிகிட்டே இருந்தோம். எனக்கு ராஜீவ் மேனன் மாதிரி ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்கும் அவன், ஆனால் வந்து அவர் நடிக்க மாட்டார், மணி சார் கூப்பிட்டா அவர் நடிக்கலை, நம்ம கூப்பிட்டா அவர் நடிப்பார், அதெல்லாம் அவர் சொல்லணும் சொல்லி நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. சரி ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு நடிக்க நடிக்கிறேன்ட்டார். எனக்கு ஒரு ஆச்சரியம், இல்லை இவர் நடிக்கிறேன்ட்டார். அவர் அப்போ அவர் வீட்டுக்கு போய் அவர் அந்த கேரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஹி வாஸ் ஃபைன். அது அவர் இது 80s நடக்கிறதா, ஓகே கையில் இந்த வாட்ச் இந்த வாட்ச். அவர் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டார், எனக்கு ஜாலியாக இருந்துச்சு அது. எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஐ லைக் டு ஒர்க் வித் டிரெக்டர்ஸ் பிகாஸ் நம்ம பாடம் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்துக்குவாங்க உள்ள வந்து பேசுறதுக்கு. பவானி, பவானிக்கு அதே மாதிரி தான். பவானிக்கு என்ன சொன்னேன்னா 3 days ஒர்க்கு 4 scenes சொன்னா, இல்லை 3 scenes 4 days சொன்னா தெரியல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் சொன்னேன். ஒரு சின்ன ரோல்மா நீ வந்துட்டு போ அப்படின்னா, ஓகே சார் அப்படின்ச்சு. ஒரு எவ்வளோ நாள் வந்திருக்கு ஷூட்டிங்க்கு, ஒரு ஒரு ஓகே ஒரு 50 மேலே, ஓகே அதெல்லாம் அதே ரேஞ்ச் தான், அந்த மாதிரி தான். அண்ட் ஒரு ஒரு சீனில் வந்து கால் தடுக்கி கீழே விழுந்துருமா அப்படின்னு அப்படியே உழுந்து எழுந்துருச்சு. அண்ட் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஃபிலிம் ஃபார் ஆக்டர்ஸ் டு டூ, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இப்போது சேத்தன் வந்து எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டைம்ஸ்லேருந்தே தெரியும், நாராயணன் அவரெல்லாம் வந்து ஒன்றா சாயங்காலத்தில் மீட் பண்ணுவாங்க, நான் அப்போ போய் சும்மா மீட் பண்ணுவேன் அவங்கள, அந்த நேரத்துலேருந்தே எனக்கு தெரியும். அப்புறம் பொருளாதாரங்கள வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தார், அது எப்படின்னா லாஸ்ட் மினிட் நாளை காலையில் ஷூட்டிங் ஆள் கிடைக்கலாம், நாராயண சட்டை நம்ம சேத்தனை கேட்கலான், ஏன்னா நம்ம பிஸியாக இருக்கிறார், நம்ம சும்மா கேட்போண்டார்னா அவர் சும்மா அப்படி ஃப்ரெண்ட்லியாக வந்தார், வந்து பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சரியான ரோல் அமையல, இந்த ரோல் இந்த படத்தில் ஒரு ரோல் இருக்குது, அவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. ஒரு சின்னதாக ஒரு லுக் ஒன்று சேஞ்ச் பண்ணலான்னு ட்ரை பண்ணி வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். படம் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்லணும். அண்டு என்ன சில பேர் பேர் சொல்லாமல் விட்டுருக்கேன், ஓகே டக்குன்னு சுகாண்ணா, அவங்க வந்து ராஜா சாரோட ஒர்க் பண்ணுறவொடனே டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறது சந்தோஷமாக இருக்காரு. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து
சார்கிட்ட நான் சேரும்போது அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனால் வெளியே வரும்போதே வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தார். டேய் நீ வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு இதெல்லாம் பண்ணு இப்படி பண்ணு சார், அப்போ தான் இந்த மாதிரி நேரத்தில் இருந்தால் அவர் கோவப்படுவார் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும். ராஜா சார் டேய் இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு வந்து அசுவனில் வந்து டயலாக்ஸ் எடுத்து கொடுத்து டப்பிங் வந்து அந்த ஸ்லாங் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி எனக்கு அதை கொடுத்தது வந்து சுகானந்தன் தான். இந்த படத்தில் ராஜா சார் வந்து நீ கூப்பிடு நம்ம லிரிக் ரைட்டரை கூப்பிடு அப்படின்னாரு. அப்புறம் வந்து தி ரோட் தி சாங். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் அவர் இப்படி அசோசியேட் ஆகிருக்கிறது. அண்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே முக்கியமானவங்க. இதில் இதுக்கப்புறம் இதுவரைக்கும் தெரிஞ்சவங்க படத்தோட சம்மந்தப்பட்டவங்க அப்படி சொல்லிட்டா, இதுக்கப்புறம் தெரியாதவர்கள் வீட்டில் நம் வீட்டுக்கே போகாமல் பல காலமாக வந்து வெளியவே சுற்றி சுற்றி இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்கிறதுக்கு வந்து வீட்டில் அம்மா ஒய்ஃபு தூங்கிட்டே இருக்கான் என் பையன் எங்கே டயர்டாயிட்டான் டாட்டர் அப்புறம் அக்கா எல்லாருமே மற்ற எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணுறேன். குறிப்பாக இப்போ இங்கே சொன்னவங்க சொல்லாதவங்க படத்தில் ஒவ்வொருத்தருமே இந்த நடித்தவங்க காப்ஸாக நடித்தவங்க அப்புறம் இங்கே வந்து இதில் வந்து மக்கள் படைன்னு ஒரு டீம் இருக்குது. அந்த மக்கள் படை டீம் வந்து ஒரு ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தில் நடிக்கிறது. எல்லாருமே வந்து இவன் வந்து ஏதோ ஒன்று ஒன்று வச்சுருக்கான் மைண்டில், இதுக்காக நம்ம கண்ணை மூடிட்டு ஒர்க் பண்ணணும்னு என் கூட இந்த ஜேர்னியில் வந்திருக்கிற எல்லாருக்கும் மை சின்சியர் தேங்க்ஸ். நீங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி வரலன்னா இந்த படம் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது. படம் என்னவா வரும்ன்றது வந்து நமக்கு படம் ஃபைனலாக வரும்போது தான் தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த படம் நமக்கு கொடுக்குற நம்பிக்கை, அதை வச்சு பார்க்கும்போது இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் எல்லாருடைய கமிட்மெண்ட் தான். எந்த ஒரு விஷன் தான், எந்த என்னுடைய எந்த ஆசைன்னு தான் சொல்லி, எனக்கு ஒரு ஆசை இப்படி ஒரு ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து வந்ததால தான் இது பாசிபிள் ஆச்சு. யாராவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, யாராவது மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா எழுதி எடுத்துகிட்டு வந்து பண்ணால் அது ஏதோ ஒரு பாயிண்டில் எப்படியாவது மிஸ் ஆகிருந்திருக்கும். உங்களோட கமிட்மெண்ட்டுக்கு வெறும் நன்றி மட்டும் சொல்ல முடியாது. இந்த டீம்னுடைய எல்லா வாட் எவர் ஐ மேக், நான் என்னவானாலும் நான் என்ன செய்து கொண்டாலும் என் வாழ்க்கையில் அது நல்ல விஷயங்கள் பெரிய விஷயங்கள் பார்த்தீங்களா. ப்ரொடியூசரை பற்றி சொன்னேன், ப்ரொடியூசருடைய பேக் போனை சொல்லலை. மணி வந்து ஒரு எனக்கு மணி மாறன் மாதிரி எல்ரெடுக்கு அந்த மணி கண்ணன், அவங்க ரெண்டு பேரும் வந்து தேர் வெரி மச் இன் சிங்க். நான் வந்து ப்ரொடியூசரோட ஃபோனில் பேசவே மாட்டேன், மணிக்கிட்ட தான் பேசுவேன். மணி ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுங்கள், ப்ரொடியூசரும் வந்து மணிக்கிட்ட தான் சொல்லு, மணி டேரக்டரை மீட் பண்ணணும். மணி நாங்கள் மீட் பண்ணும்போது தான் பேசுவோம், ஃபோனில் பேச மாட்டோம். எல்லாமே மணி தான். மணி இஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் இன் திஸ் ஃபில்ம். நான் எதாவது சொன்னேன், மணி கொஞ்சம் இந்த மாதிரி இருக்க மணி அப்படின்னா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், அது பேசிக்கலாம் சார், நான் பேசிடுறேன் சார் அப்படின்னு. அது அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நடுவில், அதுவும் இந்த மாதிரி ஒரு லாங் பீரியட் ஒர்க் பண்ணும்போது, 2 வருஷம் தாண்டிடுச்சு ப்ரொடக்ஷன்லேயே இந்த படம், 2 இயர்ஸ்க்கு மேலே ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு படத்தில் வந்து எந்த ரிஃப்ட்டும் வராமல், டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரிஃப்ட் வராமல் போகணும்னா அது டெஃபினட்டாக ரிஃப்ட் வர்றதுக்கான பல மொமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் சாஃப்டன் பண்ணி அது ஒரு குஷனாக இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் வந்து மணி. அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். அண்டு இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆன உடனே வாடிவாசல் ஸ்டார்ட் பண்ணுறோம். வட சென்னை 2 வந்து அதை முடிச்சிட்டு பண்றோம். தேங்க்யூ சார், விழாவுக்கு வந்து